தமிழ்நாடு ஆளுநர் நேற்றைய தினம் அவருக்கு அதிகாரம் இல்லாத அரசியல் சட்ட பிரிவுகளுக்கு எதிராக தமிழ்நாடு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்குகிறேன் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவு பிறப்பிப்பதற்கான எந்தவித அதிகாரமும் அவருக்கு அரசியல் சட்டத்தில் இல்லாத போது 163, 153, 163, 164 அரசியல் சட்ட பிரிவுகளின் கீழ் நான் தகுதி நீக்கம் செய்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் அவருக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் பலமுறை சொல்லியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் ஆளுநருக்கு எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் எதுவுமே கிடையாது, அவர்களுக்கு எந்தவித கவர்னர்ஸ் டஸ் நாட் ஹாவ் எனி எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ்ன்னு சொல்லியிருக்க போதும் கூட அந்த அரசியல் சட்ட ஒரு விழுமியங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக மீறி வருகிறார். அதிலும் குறிப்பாக என்னான்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு போன்ற எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இதுபோல் வந்து எதேச்சதிகாரமாக ஒன்றிய அரசினுடைய கேள்விகளுக்கு ஒரு கைப்பாவையாக ஆளுநர் நடந்து கொண்டிருக்கிறார். அது வந்து தவறுன்னு சொல்லி பல முறை வந்து பல அரசியல் கட்சிகளும் பல வழக்கறிஞர்களும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற சட்ட வல்லுநர்களும் சொல்லியும் கூட இதுமாதிரி எதேச்சிய அதிகார போக்கில் வந்து ஆளுநர் செயல்படுவது வந்து உண்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆகவே சட்டத்தை ஒன்று வந்து மரபுகளை வந்து அரசியல் ஆளுநர் கடைபிடிக்கணும், இல்லை வந்து அரசியல் சட்டத்தை வந்து அவர் வந்து கடைபிடிக்கணும். அப்படி அரசியல் சட்டத்தையும் மரபுகளையும் மீறி செயல்படக்கூடிய இந்த ஆளுநரின் போக்கின் காரணமாக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கும் பொது ஒழுங்கும் பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்கிறது. அதனால் ஒரு கலவரத்தை தூண்டுற வகையில் அவர் பேசிகிட்டு இருக்காரு. தமிழ்நாடுன்னு பேர் வைக்கக்கூடாதுன்னு சொன்னார். குழந்தை திருமணத்தை ஆதரித்து பேசுகிறாரு. இப்போ வந்து அங்கே சிதம்பரம் கோவில் நடக்கக்கூடிய அந்த தீண்டாமை கொடுமைகளுக்கு ஆதரவாக ஒரு ஆளுநர் இருக்கிறது என்பது இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் அனைத்து விதமான மரபுகளுக்கும் மாந்தநேய உரிமைகளுக்கும் எதிராக அவர் செயல்படுறாரு. ஆகவே அவரை கண்டிக்கிற திரும்ப பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தமிழ்நாடு முழுக்க உள்ள வழக்கறிஞர்கள்ட்டையும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள்ட்டையும் நாங்கள் வந்து கையெழுத்து இயக்கம் நடத்தி இந்த கையெழுத்து இயக்கத்தின் மூலமாக இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவருக்கு வந்து இந்த மனுவை அனுப்பி அவரை திரும்ப பெறணும் அப்படின்ற கோரிக்கையோடு இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். பல்வேறு தரப்பட்ட வழக்கறிஞர்கள்ட்ட இந்த கையெழுத்தை வாங்கி நாங்கள் இந்திய குடியரசுத் தலைவருக்கு இந்த மனுவை அனுப்ப இருக்கிறோம்.